வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்டர் சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாள் பணிந்து பாதம் பணிந்து, ஜூலை மாதத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை ஆரம்பிக்கின்றேன். முதலாவதாக ஜூலை மாதத்தில் நடக்கவிருக்கின்ற கிரக பெயர்ச்சிகளை காணலாம். ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று புதனாகப்பட்டவர் ரிஷபராசியிலே இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியிலே ஆட்சி பெறுகிறார். ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை புதனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே ஆட்சி பெறுகிறார். ஜூலை மாதம் 25ஆம் தேதி அன்று மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சூரியனாகப்பட்டவர் மிதுன ராசியிலே இருக்கின்றார். குருவோடைய பார்வையை பெறுகின்ற அவர் ஜூலை மாதம் 16ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலே இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதற்கு அடுத்தபடியாக ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை சுக்கரனாகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து அன்றைய தினம் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை கடக ராசியிலே நீச்சம் பெறுகின்ற அவர் ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவையே இந்த ஜூலை மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள். ஆண்டுகோள்களிலே இவ்வித மாதத்தில் ஜூலை மாதத்தில் எவ்விதமான கிரக பெயர்ச்சிகள் இல்லை. குருவும் சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். கோச்சாரத்தில் கோச்சார வேதை என்று ஒன்றிருக்கின்றது. அதாவது சுப பலன்கள் தரக்கூடிய கிரகங்களும் கோச்சார வேதை ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சுப பலன்கள் தராமல் தடைப்படும். அதே போன்று அசுப பலன்கள் தரக்கூடிய கிரகங்களும் கோச்சார வேதை ஸ்தானத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் அசுப பலன்களும் தடைப்படும். எப்பொழுதும் நான் கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தருகின்றேன். முன்னோர்கள் நம்மளை ஜோதிடத்தில் மிக அறிவை கொடுத்தவர்கள். நம்மளுடைய குருமார்கள் கோச்சார வேதை ஸ்தானங்களை மிக அற்புதமாக விவரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில்தான் இந்த பலன்களும் இருக்கின்றது. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் என்னிடம் ஜோதிட பலன்கள் கேட்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். இனி நாம் தற்பொழுது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு ஜூலை மாத பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார பலன்களை காணலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 20ஆம் தேதி வரை நீச்சம் பெறுகிறார். கடகத்திலே சனியோடைய பார்வையும் பெறுகிறார். பொதுவாக ராசியாதிபதி பலமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்தவரை 20ஆம் தேதி வரை செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெறுவதும் வக்ர சனியோடைய பார்வையை பெறுவதும்
எந்த ஒரு செயலிலும் சற்று பொறுமையும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகின்றது. அதே சமயத்தில் பகை கொண்டவரான புதன் பகவான் 7ஆம் தேதி முதல் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். மேலும் மறைந்த புதனாக இருக்கின்றவர் பகை கொண்டவராக இருப்பதனால் அவரால் இந்த மாதத்தில் எவ்விதத்திலும் கெடுபலன்கள் இல்லை, அவையே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை எடுத்து காட்டுகின்றது. சனி வக்ரம், குரு வக்ரம், இவற்றிலே குரு வக்ரமாக இருப்பது நற்பலன்களை கொடுக்கும். குரு தன்னுடைய பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் மேலும் 12ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இவற்றிலே 10ஆம் இடத்தை பார்வை செய்வது தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தன யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மேலும் தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவே இம்மாதம் இருக்கும். சனி 3ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் வக்ரமாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை அவர் நற்பலன்களை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற கேது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு, கேது மனதிலே சற்று சஞ்சலங்கள், குழப்பங்கள், கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் புரிந்து கொள்ளாமல் வேறு விதமாக பேசி மற்றவருடைய கருத்து வேற்றுமையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மேலும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கேது ராசியிலே அமர்ந்திருப்பது இருக்கிறது. பொதுவாக விருச்சிக கேது ரிஷபராகு, அவர்கள் எந்த ஒரு ஸ்தான பலத்தில் இருந்தாலும் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த வீட்டிலே இருந்தாலே அவர்களால் எந்த விதத்திலும் பெரிய அளவிலே கெடுபலன் இருக்காது. ராகுவுக்கென்று ஒரு 5 வீடும் கேதுவுக்கென்று ஒரு 3 வீடும் வருகிறது. அவற்றிலே ரிஷபத்தில் ராகு அமர்வதும் விருச்சிகத்து கேது அமர்வதும் இருக்கிறது அந்த இடம். ஆகையால் அவர்களால் பெரிய அளவிலே பாதிப்பில்லை. தினந்தோறும் கணபதி வழிபாடு செய்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது குரு வக்ரமாக இருப்பது, 8ஆம் இடத்தில் புதன் அமர்வது, சுக்கரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்வதும், பிறகு 10ஆம் இடத்துக்கு வருவதும். சூரியன் உங்களுக்கு ஜீவனாதிபதி, 10ஆம் இடத்துக்குரியவர். அவர் 16ஆம் தேதி வரை 8ஆம் இடத்தில் அமர்கிறார். பொதுவாக 8ஆம் இடத்தில் சூரியன் அமர்கின்ற பொழுது உஷ்ண சம்பந்தப்பட்ட, வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படும். இருப்பினும் குரு பார்வை இருக்கிறது. ஜூலை மாதம் 16ஆம் தேதி அன்று சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறார். ஆடி மாதம் துவங்குகின்றது. ஆனால் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்ற அமைப்பு. எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை வேண்டும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்றவர்கள் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. சனி சூரியன் பகை கொண்டவர்கள், அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதும், அவற்றிலே சனியாகப்பட்டவர் அதிவக்ரமாக இருப்பதும், தந்தை மகன் உறவிலே விரிசல், வழக்கு விஷயங்களிலே பிரச்சனைகள் போன்றவைகள் ஏற்படும். மற்றபடி பிதுர்காரகன் சூரியன் சனியோடைய கோரப்பார்வையில் இருப்பதனால் உங்களுடைய தந்தையோடைய உடல் நலத்திலும் அக்கறை காட்டுவது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன், குரு மற்றும் புதன் சாதகமாக இருக்கிறார்கள். ஜூலை மாதம் 20ஆம் தேதி அன்று ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறார். பொதுவாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு செவ்வாய் சிம்மத்தில் அமர்வது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும் அனுபவத்தை கண்டிருக்கின்றேன். காரணம், சிம்மத்தில் அமர்கின்ற பொழுது செவ்வாய் தன் நான்காம் பார்வையாக ராசியை பார்ப்பார். ஆகையால் 20ஆம் தேதிக்கு பிறகு மிக நல்ல யோகங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். செவ்வாய் சிம்மத்தில் அமர்கின்ற நாட்கள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய. குரு செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, ராசியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் பார்த்து கொள்கின்ற யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். எனவே ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை. செவ்வாய் சனி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது முயற்சிகளிலே கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். உடல்நலத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகவே அமைந்திருக்கின்றது. குரு வக்ரம் பெற்று 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கின்ற சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் சனி செவ்வாய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது நீங்கள் எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். இவற்றினால் நல்லபடியாக போய்கொண்டிருக்கிறது, திடீர் தடைகள் வருகின்றது என்று. இவற்றுக்கு ஒரே தீர்வு எப்பொழுதும் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் தினந்தோறும் ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை கேட்டு வருவது. அவை செய்தாலே எவ்விதத்திலும் கந்த நருளால் உங்களுக்கு யாமிருக்க பயமேன் என்று எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை புதன் இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி முதல் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்த 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தன வரவுக்கு குறைவு இருக்காது. அவற்றில் எல்லாவற்றிலும் நீங்கள் நினைக்கின்ற வகையாக லாபகரம் இருக்கும். சிறு சிறு முட்டுக்கட்டைகள் இருந்தாலும்
அவற்றையெல்லாம் முறியடிக்கக்கூடிய திடம் உங்களிடம் இருக்கும். மற்றபடி புதிய முயற்சிகள், தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி 20ஆம் தேதிக்கு பிறகு வைத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சூரியன் 8-லே 16ஆம் தேதி வரை, அதன் பிறகு 9-லே வந்து சனியுடைய பார்வை உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களை விட உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்றவரிடம் பொறுமை நிதானத்தோடு பேசுவது நல்லது. சக ஊழியர்களை முழுமையாக நம்பக்கூடாது, அவர்களால் மறைமுகமாக பாதிப்புகள் தான் இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்கள் நிதானம், பொறுமை மற்றும் செயல்களிலே வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகத்தை வைப்பது நல்லது. பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்றபொழுது ஏழிலராகு அமர்ந்திருக்கிறார். புதனாகப்பட்டவர் 7ஆம் தேதி வரை அமர்கிறார், அதன் பிறகு 8க்கு போகிறார். இருந்தாலும் ராகு 7லே அமர்கின்ற பொழுது குடும்பத்தில் சின்ன விஷயங்கள் கூட அதனால் மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் அமையும். இருப்பினும் உங்களுடைய ராசியாதிபதியும் 20ஆம் தேதி வரை சற்று பாதிப்புகளுக்குரிய நிலையில் இருக்கிறதுனால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபார நிமித்தமாகவும் உத்தியோக நிமித்தமாகவும் பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது பொறுமை தேவை. இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி 20ஆம் தேதி வரை பலம் குன்றிதான் இருக்கிறார். ஆகையால் உங்களுடைய தொழில் வியாபார உத்தியோகத்தில் எவ்வித செயலிலும் பொறுமை நிதானம். திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது சிறு சிறு தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலை அமைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு துர்க்கை வழிபாடு நன்மையை தரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை கலவையான மாதமாகவே அமைந்திருக்கின்றது. எண்ணிய காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய திடம் கொஞ்சம் குன்றியிருக்கும். ராசியாதிபதி பலம் இழந்து இருப்பதனால் இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி காரியங்கள் செயல்படுத்துவது நல்லது. மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது புதன் இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி முதல் சிறப்பாக குருவுடைய பார்வை பெற்று அமர்வதனால் கல்வியிலே ஏற்றம் இருக்கும், மனதில் கொஞ்சம் சோர்வு இருக்கும். இருந்தாலும் கல்வியை பொறுத்தவரை இந்த மாதம் மாணவ கண்மணிகளுக்கு சாதகமான மாதமாக இருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் சுக்கிரன் பலமாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் பலமாக இருப்பினால் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு ஏற்றமும் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு மாதம். செவ்வாய் சனி, சூரியன் சனி என்று பார்வைகள் இருக்கிறது. அவையெல்லாம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வேண்டும். சரியான நேரத்தில் உணவு உண்பது நல்லது. அரசியல் துறையை சேர்ந்த அன்பர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டிய மாதம். சூரியன் 8லும் பிறகு 9லே வந்தாலும் சனியுடைய வக்ர பார்வையும் இருப்பதனால் அரசியலிலே சிறு ஏற்றங்கள் இருக்கும். அதே சமயத்தில் ஏமாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதனால் வார்த்தைகளிலே பொறுமை வேண்டும். இந்த மாதம் கொஞ்சம் கவனம். இவை கோச்சார ரீதியாக ஜூலை மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பலன்கள். கோச்சாரம் 30-40% அனைத்து விருச்சிக ராசிக்கும் அவ்வாறே நடக்குமா என்றால் நிச்சயமில்லை. நீங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலகட்ட திசைகள் என்று பார்க்கின்றபோது நீங்கள் நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய திசை, அதாவது விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு திசையே குரு திசை. அதன் பிறகு சனி, புதன், கேது ஒரு 7 வருடம், அதுக்கப்புறம் சுக்கிரன் ஒரு 20 வருட திசை. எனவே நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை. லக்னத்தின் வாயிலாக சனி, புதன், சுக்கிரன் போன்றவர்கள் சிறப்பாக இருந்துவிட்டால் விசாகத்தில் பிறந்தவர்கள் வெற்றியை அடைவீர்கள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு இளமை பருவத்தில் முக்கியமான காலகட்ட மத்தியம் வயதிலே சுக்கிர திசை வரும். அனுஷம், பூசம், உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. சுக்கிர திசை சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருந்துவிட்டால் உங்களை விட ஒரு சிறந்த அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை. 20 வருடம் நீண்ட வருடங்கள் நடக்கக்கூடிய திசை. ஆகையால் ஜாதக ரீதியாக லக்னத்தின் வாயிலாக சுக்கிரன் எவ்வாறு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேலும் மனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை, கேது திசையும் முக்கியமான திசைகளே. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கோச்சாரத்தை பற்றி கவலை இல்லை. கேட்டையில் பிறந்தவர்களுக்கும் அவ்வாறே, புதன் திசை, கேது திசை, அதற்கு பிறகு சுக்கிர திசை. எனவே ரிச்சக ராசியிலே பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை என்பது மிகவும் முக்கியமான திசையாக வருகிறது. லக்னத்தின் ரீதியாக சுக்கிரன் பலமாக இருந்துவிட்டு அது நல்ல யோகசாரத்தில் இருந்துவிட்டால் சுக்கிர திசை உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுக்கும். ஜாதகத்தில் அவரை அறிந்து கொள்ள முடியும் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நாம் கண்டது விருச்சிகராசி அன்பர்களுக்கான ஜூலை மாதத்துக்குரிய கோச்சார ரீதியான பலன்கள். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்திருமார்களாகிய பதஞ்சலி சித்தரும், காகபுஜென்ற சித்தரும், கருவூரார் சித்தரும், நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான், இந்த ஜூலை மாதத்தில் கொரோனா பரவலால் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகளும் அறிவுரிவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத கோச்சார ரீதியான பலன்கள்.
கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகம், அவற்றிலே பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசிய நிலையை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் கொரோனா பரவலில் எவ்விதமான தாக்குதலும் பாதிப்பும் இல்லாமல் நல்ல உடல்நல ஆரோக்கிய மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அறுபுரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.